இப்போ ஆன் லொகேட்டில் இருக்கங்க. வீட்டிலருந்து காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெடி வெடி வண்டி ஓட்டம் வந்ததுனாலங்க இன்றைக்கி வீட்டிலேருந்து ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. பொட்டாசி மாதம் வேறு கறி சாப்பிடுவான்னு சொல்கிறாங்கங்க. வேறு லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க ஒரு லிட்ரு. அடுத்தது சோளக்கருது ரெண்டுங்க. வேறு நாட்டு வெண்டைக்காய். தெற்கை போயிட்டு வரத்துக்கு ஒரு காய் இருந்தால் போதுங்க. வீட்டில் ரெண்டு தான். இதெல்லாம் ஏதோ குஜராத் போகிற மாதிரி இத்தனை கொடுத்துருக்காங்கங்க. குஜராத் போயிட்டு வரதுக்கு ஆக மாட்டிருக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பாருங்க ரெண்டு கிலோ இருக்குது. இந்த இதெல்லாம் எண்ணெய் பழுக்கிறது இந்த பழம். விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் குளுக்கட்டை கொடுத்துருக்காங்கங்க. இதான் இந்த தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு. இத்தனை வேணாம் எல்லாம் சிவகாசி போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் ஆல்ட் ஆச்சுன்னு வையன், எல்லாம் அழுகி போயிரு, வேஸ்ட்டாக போயிடும். குக்கரு இது பெரிய குக்கருங்க, அதனால் வீட்டில் இருந்து வேறு குக்கரை எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். கைப்பிடி வேறு உடஞ்சி போச்சுங்களா, அதனால் வீட்டில் இந்த குக்கர் கரெக்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. இதான் அந்த பழம், இந்த தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இதான் சோள கருது எடுத்து போட்டுருங்க. இப்போங்க நாமக்கல்ல இருந்து போயிட்டு இருக்கோம் மதுரைக்கு. ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலைங்க, அதை வந்து செக் பண்ணிட்டு போகிறோம். போகிறதுக்கு மணி இப்போ வந்து பார்த்தோம்னா மணி என்ன, மணி 2:30 ஆகுதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 மணி பக்கம் ஆயிருங்க மதுரைக்கு. போனால் தாங்க தெரியும் இன்னைக்கு நைட்டு இறக்குறாங்களா என்ன அப்படிங்கிறது. நம்ம அதை அங்கே போய் பார்க்கலாங்க. முன்னாடி ஒரு ட்ராவல்ஸ் இருக்கலாங்க, ஏஎஸ்டி ட்ராவல்ஸ்னு. அதில் ஓடுற டிரைவர்னால் வந்து நம்ம டிரைவரோட ஃப்ரெண்டுங்க அவர். அதான் வழியில் பார்த்து பேசணும். அரவச்சு டோலேட் வந்தாச்சுங்க. இப்போ கிளைமேட் பட்டையை கிளப்புதுங்க அப்படியே. இங்கே பாருங்க, கரெக்டாக அண்ணன் பாருங்க லெஃப்ட் ஹோட்டலில் விட்றாரு. விட்டு பார்த்து பேசிட்டு போகலாம் வாங்க. இந்த பஸ் தாங்க பாருங்க, லாரியும் பஸ்ஸும் இந்த மாதிரி ஒட்டுக்கா நின்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சுட்டு போய் நிறுத்தவே மாட்டேன். அதிகமாக போய் நிறுத்தி ரெண்டு பேருமே டீ சாப்பிட போகிறாங்க. சரிண்ணா பாய். அவர் வந்துங்க பெங்களூர்ல இருந்துட்டு பஸ் வந்துங்க பெங்களூர் டு கம்பம்ங்க. இப்போ பேசஞ்சர் வந்து பெங்களூர்லேருந்து கம்பத்தில் போய் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் கம்பத்துலேருந்து பெங்களூர் போவாருங்க. அந்த ட்ரிப் அந்த லைன் ஓட்டிகிட்ருக்காரு. மெயின் ஹைவேலேருந்து கட் பண்ணியாச்சுங்க மதுரைக்குள்ளே. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு பறவை மார்க்கெட்டுக்கு. என்ன போனது இல்லைங்க, மேப் பார்த்தா போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டுக்கு ரைட்டில் கட் பண்ண போகிறாங்க. இப்போ நைட்டு நைட்டாக இறக்கிவிட்டா பரவாயில்லைங்க. மார்க்கெட்டு வந்தாச்சுங்க பறவை மார்க்கெட்டு. போயிட்டுங்க கேட்டில் கொண்டு வந்து வண்டி எடுத்து சொன்னாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட தமிழ்நாட்டோட நிற்கிதுங்க வெளியே. ஒரு அண்ணன் பாதி இறக்கின வகையில் பாய் போட்டிருக்காரு. பார்க்கும்போது லைட்டாக நமக்கு ஜர்க் ஆகுது. வந்தாங்க ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி ஏற்ற உள்ளே வர சொல்லிட்டாங்க. போகலாங்க, போயிட்டு உள்ளே போயிட்டு வண்டி நிறுத்துவோம். அதுக்கப்புறம் தெரியும் எப்படின்ட்டு இறக்கமா இல்லையான்ட்டு. பாயை அவுத்தாச்சுங்க, எஸ்ஆர்எஃப் முடிச்சாச்சு. பச்சைவாய் மட்டும் ஒரு 2 அடிக்கு இழுத்து வச்சுருக்கு.
நம்ம நேரம் பாருங்கள், ஏற்றும் போது ஃபுல்லாக மழை, இறக்கும் போது மழை தூரிகிட்ருக்கு. அவர் லோட்மேன்ட்ட கேட்டேங்க என்னென்னா நீங்கள் இறக்கிறீங்களான்னு கேட்டேன். அது வந்துட்டு உங்களுக்கு லக்குது அப்படின்ட்டு இருக்காருங்க. பார்ப்போம். இப்போ ஒரு 100 மூட்டை இறக்குவாங்க. இறக்குனதுக்கப்புறம் மறுபடியும் பாய் போட்டு தூங்க வேண்டியதுதான். ஏன்னா தெரிலங்க, பார்க்கலாம். 100 மூட்டை மூட்டை போய் இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக டீ சாப்பிட்லான்ட்டு வந்தாங்க. வெளியே பாருங்கள், சுவை உணவகம் அசைவுன்னு போட்டிருக்குங்களா. நம்ம புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாத அப்போ தாங்க நமக்கு கண்ணில் வந்துட்டு வெறும் அசைவாக கடையாக சிக்கும். இந்த மாதிரிங்க அசைவன் மட்டும் போட்டிருக்காங்களே, அங்கே வந்துட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட முடியல. மறுபடியும் பார்க்கலாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக உள்ளே போய் ஒரு வேட்டை தாங்க. நமக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே வண்டி நிற்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வண்டியிலேங்க அப்படியே 2 அடி 3 அடினு இறக்கிட்டுருக்காங்க. நம்மளில் கிட்டத்தட்ட 4 அடி இறக்கிட்டாங்கங்க. பார்க்கலாங்க நைட்டுக்குள்ளே இறக்குவாங்களா இப்படின்ட்டு. அவ்வளோ சாப்பிட்ருவோம். ஒரு 4 லைன் மட்டும் இறக்கிட்டுங்க. மறுபடி போய் வண்டி பார்க்கிங்கில் போட சொல்லிட்டாங்க. மீதி 4 கின்ட்டாங்க காலில். பெரிய வண்டி எல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. 12 வீலெல்லாம் இதெல்லாம் சின்ன வண்டியில் உள்ளே போக போகுதுங்க. அப்படியே கடைசியில் போனால் பார்க்கிங் இருக்குங்க. அங்கே வண்டியை போட்டு மறுபடி வெடிக்கால 2 மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்கங்க. பார்க்கிங்க்கு ஒவ்வொரு பாண்டிகளும் வந்துட்டுருக்குங்க. மணி இப்போ 2 ஆச்சுங்க. நம்ம வண்டி மட்டும் நின்றுட்டு பாருங்கள். நைட்டு எல்லா வண்டியும் இறக்கிடுச்சு. இங்கே ஒரு 2 வண்டி மட்டும் இருக்குங்க. கொசு பட்டை கிளப்புதுங்க, தூக்கமே வரல. அதெல்லாம் ஆல் அவுட்டு போட்டு ஃபேன் போட்டாலும் பட்டை கிளப்பிட்டுருக்குங்க. அதனால் அப்படியே சும்மா மார்க்கெட் போய் ஒரு ரவுண்டடிலன்ட்டு கிளம்பிட்டேங்க. தூக்கம் வரல கொசு கடிக்கு. மணி இப்போ 3:30 ஆகுதுங்க. வண்டி வந்து இப்போ இறக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாங்க. நம்ம அண்ணா லோடு மண்ணாங்களே இறக்கிட்டுருக்காங்க. இப்படியும் ஒரு 5 மணிக்குள்ளே இறக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பார்ப்போம். இங்கே ஒரு அண்ணன் சிங்கிள் வந்துட்டு போராட்டிருக்குதுங்க. TN 47 பாய் மடிக்கிறாருங்க. வாங்க நாமளுக்கு போய் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். சிங்கிள் வந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோங்க. நம்ம அண்ணன் வந்துங்க வெங்காயத்துக்கு வந்திருக்காரு. பாய்மடிக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டேங்க. போய் கேட்டேன் ஃபஸ்ட்டு, அண்ணன் வேண்டாம் அப்படின்னாரு. பரவாயில்லைண்ணா, ஏன் சிங்கிளாக தடுமாறுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் பாய் மடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நம்ம வண்டிக்கிட்டே காலில் பாய் மடிக்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 அட்டிங்க. மணி இப்போ 4 ஆகுது. ஒரு 5 மணிக்குள்ளே காலியாயிருங்க. நம்ம லக்கு பாருங்கள், வந்து ஒரு நைட்லேயே எல்லாம் இறக்கியாச்சுங்க. நம்ம அண்ணன் வெங்காயம் ஏற்றிட்டு வந்து நம்ம பாய் மடிச்சோம்ல, ஒரு 3 நாள் நின்றுருக்காரா வெங்காயம் இறக்குறதுக்கு. இப்போ தான் என்னை தான் இறக்குறாரு. அவ்வளோதாங்க, இன்னொரு 2 லைன் தான் இருக்குது. இப்போ முன்னாடி இன்னொரு கடைக்கு போய் அன்லோட் பண்ணால் வேலை முடிஞ்சதுங்க. நேற்று 7 மணிக்கு வந்தாங்க. இப்போ காலைல வெடிகால 5 மணிக்கெலாம் இறக்கிட்டு விட்டாங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்க, உலக அதிசயம் சொல்லலாம். ஆனால் 3 நாள் ஆல்டாமாங்க. நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லியிருந்தாங்க கமெண்டில். இங்கேயும் அப்படி தாங்க சொன்னாங்க, உங்கள் லக்கு இன்றைக்கி இறக்கிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக மார்க்கெட் விட்டு கிளம்ப போகிறோம். நம்ம நேற்று நைட் வந்துடலாங்க. இப்போ பார்த்த வண்டி எல்லாமே முடிய அங்கே தாங்க நின்றுட்டுருக்கு. நம்ம அதிசயமாக இருக்குங்க. 7 மணிக்கு வந்துட்டு வெடிக்காலம் 5 மணிக்கெலாம் வெளியே போகிறது. ஏதோ ஃபஸ்ட் டைம் ஒரு லக் அடிச்சிருச்சுங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா அது எப்படிங்கிறது சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு ஆச்சுன்னா திருச்சி பக்கம் ஏற்றலாங்க. அங்கே போனோம்னா நைட்டு நைட்டாக இறக்கிடுவாங்க. அங்கேயும் ஒரு சில இடத்துல வந்துட்டு 2 நாள் ஆகுங்க. இறக்கிட்டு வெளியே போய் பார்க்கிங் இருக்குங்க, அங்கே தான் போய் வண்டி நிறுத்தணும். எனக்கு தெரிஞ்சுங்க இன்றைக்கி பறவை மார்க்கெட்லேயே வந்து ஒரே நைட்டில் இறக்கிட்டு போகிறது நம்ம வண்டி தாங்க இருக்கும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க, அவரும் பச்சைமன் ரோடுவேஸ்னு சொல்லிட்டு அதில் ஓடிட்டு போராட்டிருக்கு. லாஸ்ட் வீட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தார், நானும் அவர் வண்டியை மார்க்கெட்டே ரவுண்ட் அடிச்சிட்டேங்க. கண்ணுக்கே தெரில, இருந்தால் அவர் மீட் பண்ணி பேசியிருக்கலாம்.
அவர் ஆக்ராவிலிருந்து ஏற்றிட்டு வந்து யூபிங்க அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து மூணு நாளாக இறக்கலின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். சரிங்க, முடிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எம்டி தான் போகணும்னு நினைக்கிறேங்க சிவகாசிக்கு. இங்கேருந்து அப்படி இப்போ சிவகாசி வர மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த டைம் மீட் பண்ணலாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் சிவகாசி எப்போ வரேன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி மீட் பண்ணலாம், பார்க்கலாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில்.